வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஐவறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 3 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலின் மேலடுக்கிலே உருவான காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்து அமைந்திருக்கிறது. நேற்றே வந்தது, இன்னும் சற்று நெருக்கமாக வந்து தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு டெல்டா மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை திருச்சியிலிருந்து வந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, மதுக்கூர் ஒரத்தநாடு பெருகபடுந்தான் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து செயலிழந்தது. அதற்கு பிறகு வடகடலோரம் தீவிரமடைந்த மழை தற்பொழுது திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தோட எல்லை வரைக்கும், அதாவது கடலூர் மாவட்டம், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, அதேபோல் உள்ளே காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. காற்று சுழற்சி இந்த இடங்களுக்கு தொடர்ச்சியாக வானம் மேகமூட்டமாகவும் தூறலை கொடுப்பதற்கும், காலை 9 மணி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் இப்பொழுது வரைக்கும் வானிலை சாதகமாக இருக்குது அந்த இடத்துல இந்த காற்று சுழற்சியோட அமைப்பு. மேலும் கேரளாவில் நேற்றைக்கே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து விட்டது. தற்பொழுது கடலோர கேரளாவில் கனமழை பொழிந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு காணப்படுகிறது. படிப்படியாக இன்றைக்கு மதியத்திலிருந்து அதிகரிக்கும். 3ஆம் தேதியிலிருந்து தான் மழைப்பொழிவு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும் என்றும், ஏற்கனவே நம்ம 6ஆம் தேதி வரைக்கும் கேரளாவில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும்னு சொன்னோம். 7ஆம் தேதி வரைக்கும் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் தேதி தான் இது வடக்கு நோக்கி விலகும். ஏற்கனவே அந்தமான் பகுதியிலிருந்து அப்படியே ஆந்திர பிரதேசத்துக்கு செல்லாமல் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து, அதாவது கிட்டத்தட்ட திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து, தெற்கு ஆந்திர கரைக்கு மிக நெருக்கமாக வந்து, பிறகு மத்திய ஆந்திர வழியாகத்தான் அது தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக உள்ளே போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக வந்து தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து அப்படியே ஆந்திர பிரதேச வழியாக போகப் போகுது. இதனால் மேலும் ஒரு நாள் நெருங்கி வந்து போக போகிற காரணத்தினால மேலும் ஒரு நாள் கூடுதலாக மழைப்பொழிவை எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் தேதியும் மழைப்பொழிவு தொடரும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும், நாளை மேலும் தீவிரமடையும். 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள், மேற்கு மாவட்ட பகுதிகள், வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என்று மழைப்பொழிவு தென்னிந்தியாவில் தீவிரமடைய போகிறது. காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு இன்னும் நெருக்கமாக வரும் என்பதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், திண்டுக்கல், மேலும் தெற்கே பார்த்தீங்கன்னா இது இந்த காற்று சுழற்சி வடக்கே அமைறதுனால இந்த வடகடலோர மாவட்டங்களும் வடவுள் மாவட்டங்களும், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை வடக்கு உட்பட, திருச்சி மாவட்டம் வடக்கு உட்பட, திருச்சி மாவட்டம் சேர்த்துக்கலாம், திருச்சி வடக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிற ஒப்பிடும் பொழுது, திருச்சி மதுரை மாவட்ட எல்லையோரமோ, திருச்சி சேலம் மாவட்ட எல்லையோரமோ, அதாவது எங்கேருந்து எங்கே பாருங்கள், சேலம் மாவட்ட எல்லையோர திருச்சி மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்ட எல்லையோர திருச்சி மாவட்டத்துக்கும் நல்ல மழை இருக்கும். ஒட்டுமொத்த திருச்சிக்கே மழை, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிற காரணத்தினால கன்னியாகுமரி கனம் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. கன்னியாகுமரி குறிப்பாக அது உடனடியாக கிடைக்கலன்னா கூட 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் அல்லது 2 நாள் அதிகபட்ச மழை பொழிவை அங்கே எதிர்பார்க்கலாம். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் 3 நாள் கன மிக கனமழை பொழிவு தெரிகிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலையில், குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம், சதுரகிரி மலைப்பகுதி, மேலும் தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிவு தெரிகிறது. குறிப்பாக கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அதாவது தேனி மாவட்ட பகுதிகள், மேலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேக்கடி பகுதி, அதாவது தமிழர்கள் ஏலக்காய் சாகுபடி செய்திருக்கக்கூடிய கேரள பகுதி, அதே போல் திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதியாக அட்டப்பாடி பகுதி, அப்படியே வால்பாறை,
வால்பாறை மேலே சின்ன கல்லாறின் அனைத்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளும் நல்ல மழை பொழிவு பெறும். அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு தெற்கு உடுமலைப்பேட்டையோட முக்கோணம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பகுதி அதாவது நெகமம் வரைக்கும் மழை, அதுக்கு மேலே மிதமான மழை லேசான மழையில் இருக்கும். அடுத்தபடியாக என்ன இதை சொன்னோன்னே என்ன நெகமம் வரைக்கும் கோடு போட்டாங்க அப்போ இங்கே இருக்காதா தாராபுரத்துக்கு, அப்படிலாம் இல்லை. வரிசையாக அதாவது நல்ல மழை பொழிவு முதல்ல அறிவித்து வருகிறேன். அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி சிறுவாணி பகுதி அதேபோல் அட்டப்பாடியை ஒட்டிய பகுதி அப்படியே மேட்டுப்பாளையத்து கூட மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மிக கன மழை பொழிவு இருக்கிறது. அவளாஞ்சி மற்றும் கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் பைக்காரா அப்படியே பார்த்திங்கன்னா தெற்கு சரிவு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே நல்ல மழை பொழிவு தெரிகிறது. ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்துக்கும் மழை உண்டுங்க. அது பவானி சாகரையும் தாண்டி மேட்டூர் வரைக்கும் சாரல் மழை எட்டும். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி சாரல் ஈரோடு வரைக்கும் போகும். பாலக்காட்டு கணவாய் சாரல் தான் டெல்டா மாவட்டம் வரைக்கும் வரும். அது வந்து கரூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். லேசான மிதமான மழை பொழிவாவது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வரைக்குமாவது கொடுக்கும். திருச்சி மாவட்டத்துக்கெல்லாம் லேசான மழை பொழிவை கொடுக்கும். அது அப்படியே காற்று சுழற்சியில் இணைந்த மழை பொழிவாக டெல்டாவுக்கு வந்து கொடுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான மேற்கு பகுதிகள் கிழக்கு பகுதிக்கும் உண்டு, மேற்கு பகுதிக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. தொடர்ச்சியாக பெய்யுறது என்பது வால்பாறை நீலகிரி இங்கே தான் தொடர்ச்சியாக பெய்யும். கணவாய் பகுதிகளில் அவ்வப்பொழுது வெப்பம் உயர்ந்ததும் தமிழ்நாட்டின் தரை வெப்பம் உயர்ந்ததும் என்ன சார் மேகம் மூடி இருக்கு எங்கே உயரப்போகுது அப்படி அல்ல, மேகத்துக்கு மேலே வெயில் இருக்கும். அந்த வெயில்னால மேகம் தரை எல்லாமே புழுக்கம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் தரையில் சூடு ஏற்படும் பொழுது காற்று நுழைவு உள்ளே வரும். அப்போ பாலக்காட்டு கணவாயில் வந்து மதிய மாலை இரவில் தான் தென்மேற்கு பருவமழையே தீவிரமடையும். மதிய மாலை இரவு அதிகாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அப்பொழுது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் மைசூர்லேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அதையும் தாண்டி சென்னை வரைக்கும் மழை எட்டும். புரியுதுங்களா? ஆக காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருக்கமாக வந்து அமைய போகிற காரணத்தினால மேலடுக்கு சுழற்சி அச்சப்பட வேண்டாம். எதுவும் புயல்கள்லாம் கிடையாது. மேலடுக்கில் 1000 இங்கே தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரும்பொழுது சுமார் ஒரு 750 மீட்ரு உயரத்தில் தான், 1 கிலோமீட்டர் உயரத்தில் தான், 1000 மீட்ரு உயரத்தில் தான் அது இருக்கும். ஆந்திர பகுதிக்கு போகும்பொழுது தான் அது கீழிறங்கி கீழடுக்கு சுழற்சியாக மாறி அது போகும். ஆகவே தமிழ்நாட்டிற்கு மேலடுக்கு சுழற்சி காரணமாக நல்ல மழை பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழையும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையும், கேரளா கர்நாடகாவில் வலுத்த பலத்த தென்மேற்கு பருவமழையும், கணவாய் பகுதிகளில் கனமழை தென்மேற்கு பருவமழையும், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் வெப்ப சலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை எல்லாமே கலந்துருக்கும். துளி துளியாக சாரல் வந்து விடும், துளி துளியாக வந்து தூரல் வந்து விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் இடிமழை இருக்கும், இரவில் கடலோரம் இடிமழை வரும், எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும். இடியும் இருக்கும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் சாரல் மழை, தென்மேற்கு பருவமழை. மீதம் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பம் இருக்கிற காரணத்தினால தான், மழை தடுக்கிற காற்றை தடுக்கிற காரணத்தினால தான், அதுவும் காற்று பெருசாக மேற்கேந்து வராது. நம்ம ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆடிக்காற்று அவ்வளோவா இருக்காதுன்னு. ஆடிக்காற்று மேலடுக்கில் போயிட்டுருக்கோம், கீழடுக்கில் இருக்காது. அதனால தான் மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு மேலடுக்கு சுழற்சி காரணமாக குளிர்வித்து மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இதனால தான் பாலக்காட்டு கணவாயிலேயே மழை பெய்ய போகிறது. ஆக நாலாம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கணவாய் பகுதிகளையும் காற்று பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளையும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திலும் வடவுள் மாவட்டங்களிலும் ஆந்திர உள் கடலோர ஆந்திர எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர அனைத்து வடவுள் மாவட்டங்களையும் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் இந்த டெல்டா மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். வடக்கு டெல்டா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெற்கு டெல்டாவில் குறைவாக இருக்கும். ஆனால் பிற இடங்களை ஒப்பிடும்பொழுது தான் குறைவு. ஆனால் தேவையான மழைப்பொழிவு கிடைச்சிடும். தேவையான மழைப்பொழிவுனால் அந்த குளிர்வித்தல் ஏற்கனவே நடவு செய்திருக்கக்கூடிய தூரல் சாரல் இதெல்லாம் கிடைச்சிடும். ஆகவே விதைப்புக்கு இன்னும் சில இடங்களில் மழை கிடைக்கலனா அது இன்றைக்கு நாளைக்கு கிடைச்சிடும். அந்த விளைப்புக்கு முளைப்பு திறன் ஏற்படுத்த இன்னமும் மழை கிடைக்கல தான். பெய்து கொண்டிருந்தாலும் சில இடங்களை இன்னும் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது. அங்கே விதைக்கப்பட்ட நெல் இன்னும் முளைக்காமல் உறங்கி கொண்டிருக்கிறது. வேதனை தான். அதுக்கு இன்றைக்கு நாளைக்குள்ளே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.